எல்லாருக்கும் வணக்கம். ரம்மி இந்த படத்தோட தயாரிப்பாளர் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும். ஆக்சுவலாக சுந்தரபாணி ரிலீஸ்க்கு அப்புறம் ஹீரோ நடிக்கைக்கு நிறைய படங்கள் வாய்ப்புகள் வந்தது, பிரபு சாருக்கு தெரியும். ஆனால் நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கணும்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் டைரக்டர் பாலகிருஷ்ணன் சார் வந்து இந்த ஸ்கிரிப்டை என்கிட்ட சொன்னார். ஒரு 20 மினிட்ஸ் சொன்னார் ஃபஸ்ட்டு, ஸ்கெல்டனாக சொன்னார், ரொம்ப பிடிச்சிருந்து சார், கண்டிப்பாக பண்ணுவோம் சார் அப்படின்னேன். அப்புறம் 2 மந்த்ஸ் கழித்து அதை ஃபுல் ஸ்க்ரீன் ப்ளேயோட சொன்னார். தெரிஞ்ச ஸ்கிரிப்டை திருப்பி நம்ம அதை கேட்கும்போதே அடுத்த சீன் என்ன அடுத்த சீன் என்னங்கிற ஒரு ஆவல் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதுதான் அந்த படத்தோட பெரிய பலமாக நான் நினைக்கிறேன். முத முதல்ல அவர் கமிட் பண்ணி என்ன கமிட் பண்ணார், அடுத்தது மோனா பழனிசாமி சாரோட டயலாக் இந்த படத்தில் சொல்லி ஆகணும். அந்த இடத்துல வந்து பேசும்போது அந்த டயலாக் வந்து எந்த இடத்துலையுமே ஃப்ளோ மிஸ் ஆகாமல் சொல்ல வேண்டிய விஷயத்தையும் கரெக்டாக சொல்லிட்டு போயிருந்து. பிரேம் சாரோட கேமரா, சுந்தரபாண்டியிலே அவர் நாங்கள்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கிறோம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆள். இன்றைய நாயகன் மட்டும் இல்லை, இப்போ சமீபத்தில் வெற்றி கொண்டாடுற படம் எல்லா படத்துலையும் ஒரு நாயகனாக இருந்துட்டுருக்கும். இமான் சார், யுகவரே சார், அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். சாங் போட்டிருக்கும் போதே கூட மேலே சாங்கை ஃபஸ்ட்டு கேட்டு நான் சார் ரொம்ப நல்லாயிருக்கு சார் அப்படிங்கும்போது அடுத்த சாங்கில் அதுவும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுற ஒரு ஆள். எல்லா சாங்குமே ரொம்ப நல்லா இருந்து. யுகவரே சார் லிரிக்ஸ் எப்படி சொல்லணும்னா, ஒரு டைம் தான் சாங் ப்ளே பண்ணியிருந்தாங்க மாஸ்டர் கோயிலுக்கு உள்ளே ஷூட் பண்ணும்போது, நான் வெளியே வர்றேன், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் வாஷ் பண்ணிட்டு இருந்தவன் பாடிட்டு இருந்த அந்த சாங்கு, இது வேறு இப்படி இல்லை கொடுக்குற ரொம்பவும் தொல்லணி. ஸோ அந்தளவு ஒரு ஈஸியாக லிரிக் எல்லாருக்குமே போய் சேரக்கூடிய லிரிக்ஸாக இருந்தது. முக்கியமாக சொல்லப்போனால் என் நண்பர் விஜய் சேதுபதி பற்றி எல்லோரும் பேசிட்டீங்க. நான் நீங்கள் பேசலாம், நான் நிறைய பேச நினச்சேன், நீங்கள் எல்லாம் அதிகமாக பேசிட்டீங்க. உண்மையிலே ஒரு ஃப்ரெண்டாக இனிகோ பண்ணுறேன்னா நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லி எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் உடனே வந்தார். அது மட்டும் இல்லாமல் அவரோட பெரிய ப்ளஸ் என்னென்னா, கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா வரணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். எந்த இடத்துலையுமே அவர் யாரையும் டாமினேட் பண்ணணும்னு நினைக்க மாட்டார். அவங்க சொன்னாங்க பின்னாடி நான் நின்றுட்டு இருக்கும்போது முன்னாடி போ தள்ளி விட்டார். ஸோ அதுதான் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. எஸ்ஆர் பிரபாகரன் சார்ட்ட நான் எல்லா விஷயமும் ஷேர் பண்ணிப்பேன். அவர் என்னோடய வளர்ச்சியில் ரொம்ப அக்கறை காட்ட ஒரு மனிதர். எல்லாரும் பேசினாங்க, அந்தபடி எல்லாம் அடுத்தடுத்த ஸ்டெப்புகள் எல்லாமே நல்லபடியாக பண்ணுறதுக்கு முயற்சிப்பேன்.